வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி. பார்த்துட்டு இருக்கீங்க, பேசுறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்க நிகழ்ச்சி போகலாம். தினசி ராசிபலம் பார்த்துட்டு இருக்கோம். இன்று நல்ல நாள், 17/12/2021. இன்றைக்கு கீழ்நோக்கு நாள், டிசம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை, ஸ்ரீ பிளவவரிடம், மார்கழி மாதம் 2ஆம் தேதி. இன்றைய சிந்தனை, வாய்ப்புகளை உணர்வதே அறிவு கூர்மையாகும். வாய்ப்புகளை உணர்வதே அறிவு கூர்மையாகும். எனது தினத்திலே பிறந்தநாள் கண்மனைவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எனது தினத்திலே மனநாள் கண்மனைவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு சதுர்த்தசி முழுவதும் இருக்கிறது. கார்த்தி நட்சத்திரம், திருப்பெருந்துறை ஸ்ரீ மாணிக்க வாசகர் எல்லாம் வல்ல சித்தராக காட்சி, இரவு வெள்ளி குதிரையிலே சேவகனாக காட்சி, வீரவண்ணலூர் சுவாமி விசேஷ அலங்கார சம்பரத்திலே பவனி. நல்ல நேரம் காலை 9:15 வரை, மாலை 4:45 வரை. வெள்ளிக்கிழமை ராகுகாலம் காலை 10:30-12 வரை. சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமியா இருக்குன்னா சித்திரை மற்றும் சாரி நட்சத்திரங்களுக்கு ராசி பலம் பார்க்கலாமா? அன்பான மேஷம் ராசினிகளே, காரிய ஜெயம் கூடும், காரிய வெற்றி கூடும். எந்த காலத்தில் சிறப்பாக செய்வீர்கள், முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டீர்கள். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். ஆன்லைன் பிசினஸ் செய்வோர் விழிப்புணர்வு செல்லப்பட வேண்டும். தங்க வெளி வியாபார முன்னேற்றம் காணலாம். ஆண்பான ரிஷப ராசினிகளே, பொருள் நஷ்டம் வருவது பொறுத்தினாலும் கஷ்டப்பட மாட்டீர்கள், சமாளித்துக் கொள்வீர்கள், மீண்டும் சம்பாதித்துக் கொள்வீர்கள். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். விருப்பங்கள் நிறைவேறும். ஆண்புக்குரிய சந்திப்புகளை காத்திருக்கிறது. ஒற்றாய் பெற்ற சுரதர் வகையிலே மனக்கசம்புல வராமல் பார்த்து கொள்ளவும். ஆண்பான மீதம் ராசினிகளே, ஆதரவு கொடும், பொருளாதாரம் கொடும், பாக்கியில் வசூலாகும். கடந்தலை குறைய காத்திருக்கிறது. ஒரு சிலருக்கு முதுகு வலி, இடுப்பு வலி ஏற்படலாம், உடன்கால் வலியும் ஏற்படலாம். உரிய மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ளவும். உணவு கட்டுப்பாடு மிக மிக அவசியம், தேவை. ஆண்பான கடக ராசினிகளே, மன அமைதி கொடும், ஓய்வுக்காக காத்துக்கொண்டீர்கள், குழப்பங்கள் மாற காத்திருக்கிறது. உற்றார் பெற்ற சுரத்தர் வழியிலே உதவிகள் தாராளமாக கிடைக்கும். சகோதர உறவுகள் சாத்தியமாகும். சகோதர வழியிலே பல உதவிகள் எதிர்பார்க்கலாம், கிடைக்க காத்திருக்கிறது. வழக்குகள் சாதகமாகும். வங்கி சம்பந்தப்பட்ட வகையில் விழிப்போடு செல்பட வேண்டும். அன்பான சிம்ம ராசினிகளே, வரவுகள் கூடத்தான் செய்யும், இருந்தாலும் செலவுகள் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். செலவுகளும் ஒரு சிலர் கூட காத்திருக்கிறது. சொல்ல போனால் அலைச்சலும் கூடும், ஆதாயம் கூடும். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். விரும்பிய பாடப்பிரிவு கிடைக்க காத்திருக்கிறது. வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். வரங்கள் வரம் அமைய காத்திருக்கிறது. மகளிர் வழியிலே தக்க சமயத்திலே உதவிகள் எதிர்பார்க்கலாம். ஆண்பான கணி ராசினிகளே, கோபத்தை விட்டுவிடுங்கள், சினத்தை விட்டுவிடுங்கள். வெளியூர் சம்பந்த வகையிலே பொறுமையாக செல்விடுங்கள். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். கால வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். ஏற்றுமை இருக்கும் சிறப்பான ஆதி கொடுக்காதிருக்கிறது. பல சிறு கணிகள் பல வாய்ப்புகளை பெறலாம். ஆண்பான துளராசினிகளே, வீண் பிரச்சனைகளை தலையிட வேண்டாம், தொந்தரவு செய்ய வேண்டாம். அடுத்த பிரச்சனை தலையிடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். வேலைகளை சிறப்பாக செய்தவர்களால் முன்னேற்றம் பண்ணலாம். இரும்பு எஃகு வரவி அவர்களால் முன்னேற்றம் பண்ணலாம். தகவல்கள் தலைவர் கூட்டம், மாணவ செல்வங்கள் சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம். நல்ல தேர்ச்சி காணலாம். ஆண்பான விருச்சிக ராசினிகளை அனுகூலமான சொல்ல வேண்டும். காரிய வெற்றி கைகூடும். தகவல் பரிமாற்றம் சிறப்பாக இருக்கும். செல்ல பிராணி காணாமல் போகலாம். விழிப்புடு செல்விட வேண்டும். வெளியூர் சென்ற வகையில் விருப்பங்கள் நிறைவேற காத்திருக்கிறது. பயணங்கள் பயன் கூட்டம். ஆண்பான துருசு ராசினிகளில் இன்பமான சொல் ஏற்படும். மனக்கசப்புகள் மாற காத்திருக்கிறது. மனக்குமர்கள் மாற காத்திருக்கிறது. நட்போடியிலே கவனம் தேவை. நட்பினால் பலகாரங்களை சாதிக்க காத்திருக்கிறீர்கள். இருந்தாலும் புதிய நட்பில் விழிப்போடு செல்விட வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீட்டுக் கொள்ள வேண்டாம். உடல்நலம் சீராக மன குழப்பங்கள் குறைய காத்திருக்கிறது. அன்பான மகர ராசினிகளே, அன்புக்கு கட்டுப்படுவீர்கள், பாசத்திற்கு கட்டுப்படுவீர்கள். இறக்கப்படுங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஏமாந்து விட வேண்டாம், ஏமாறவும் வேண்டாம், ஏமாற்ற வேண்டாம். தங்க வெளி வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். வைரம் பிளாட்டம் வியாபாரிகள் சுமார் லாபம் பெறலாம். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜெர்னேற்றுக் கொள்ள வேண்டாம். அன்பான கும்ப ராசினிகளே, மேன்மைகள் பலப்படும். புதிய காரியங்கள் தாராளமாக செய்யலாம். நட்பு விலையிலே கவனம் தேவை. உறவுகள் வழியிலே சொந்தங்கள் வழியிலே ஒரு சில பிரச்சனை ஏற்படலாம். வெளிப்போடு செல்லப்பட வேண்டும். யாருக்கும் ஜாமீட்டுக் கொள்ள வேண்டாம். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். விருப்பங்கள் நிறைவேறும். உற்றாபெற்ற சுரத்தர் வழியிலே மனக்குமரர்கள் மாற காத்திருக்கிறது, இற காத்திருக்கிறது. அன்பான மின் ராசினிகளே, வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். கால வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். அரசியல் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். தங்க வழி வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். வெளியூர் பயணங்களில் விருப்பங்கள் நிறைவேறும். வாகன பராமரிப்பினை கவனம் செலுத்த வேண்டும். ஒரு சிலருக்கு வாகன யோகம் சிறப்பாமையை காத்திருக்கிறது. அன்பானது உங்களுக்கான சிறப்பான ஜோதிடர்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக சூரிய திசையிலே நிரந்தர வருமானம் பெறலாமாம். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உகந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.